வந்துட்டு ராஜ் தான் போறாரு. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த்ரில் வேலைக்கு வந்திருக்கோம். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறோம்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த பிளேஸில் அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குமே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஸ்லிங் ஷாட்டு, இதை வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயந்து வருதுன்றதால நான் வந்துட்டேன். ஸோ ராஜ் வந்துட்டு இப்போ இந்த இது பண்ணுறாங்க, ஐ ஆஃப் த டிராகன் இந்த ரைடு பேர், ஐ ஆஃப் த டைகரா. ஸோ இதை அவங்க வந்து பண்ணுறாங்க. மேரி 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 என்ன மச்சான், ஒரு மாதிரி கிருட்டு கிருட்டு இருக்க. போடு மச்சான், நாலு தூக்கு ஒரே மாதிரி போறது இல்ல. இங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் போல. அதே மாதிரி இது அது ஜாபிங், நீங்கள் வந்து எங்களோட பாண்டிச்சேரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு அங்கே ஜாபிங் பண்ணியிருந்தோம், பட் இது வந்து வாட்டரில் ஜாபிங்கு. ஸோ அது இன்னுமே வந்து ஃபன்னாக இருக்கு. இப்போ நாங்கள் ஜிப்லைனிங் பண்ண வந்திருக்கோம். இல்லை நீ போயிட்டு வந்த அப்புறம் சொல்லு. இப்போ ஐயோ வீடியோ எடுத்துருக்கலாம் போல இருக்கு, அவளை அங்கே விட்டுருவாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பயம் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட்ல வந்து செம்மையாவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் போகல, எனக்கு பதிலில் வந்துட்டு ராஜ் தான் போகிறாரு. ஸோ அவரை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க, இந்த பயந்து மூஞ்சி அப்படியே பார்த்துக்கோங்க. பயப்படாத பயப்படாதரா. சரியான எக்ஸ்ட்ரீம் த்ரில்லான ரைடு, ஆனால் ரொம்ப பயமாகவும் இருக்குது, அதனால நான் போகலை, இவங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ் இருக்கிறதுல. இங்கே நிறைய நாங்கள் பார்த்தோம் கேம்ஸ், ஆனால் இருக்கிறதுலே வந்துட்டு இதுதான் ரொம்ப 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 காஸ்ட்லி. அது மாதிரி ஆகும், இது மாதிரி ஆகும்னு பயமுறுத்தி விட்டான்.
அதனால என்னால கொண்டு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். முடியலாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் பர்மாக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதனால அந்த பேரை வச்சிருக்காங்க பர்மா பிரிட்ஜ்ன்றது. அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, ரெண்டு மூணு பேர் நார்மலாக நடந்து போகலாம். பட் அந்த ஒரே ஒரு இது உள்ளதான், அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அதனால இப்படி இருக்கும். ஆக்டிவிட்டிலாம் எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு, பட் உங்களுக்கு அதெல்லாம் பயமே இல்லை. அண்ணா ஜாலியாக இருக்கணும். எங்க ஜாலியாக இருக்குதா? வாங்க நான் முன்னாடி போங்கண்ணா, கரெக்டாக இடம். நீங்கள் அதுக்கு தான் லாங் லாங் ஸ்டெப்ஸ் எடுத்துருவீங்க, தெரியாது. ஏம்மா அங்கே நீ சொல்கிற இது வந்து நல்லா குவாக்கி குவாக்கின்னு ஆடுதுமா, நீ வர ஏமா கொஞ்சம் வாயா என்ன ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டேன். இல்லை ஃப்ரீயாக எதுனா இருந்தால் மாற்றி கொடுன்னு கேட்டேன். கிஸ்ட் மட்டும் எதாவது பண்ணுவேன் சொன்னேன். அடே எனக்கு தேவையாடா, நான் பாட்டு நிம்மதியாக கார் ஓட்டின்னு வந்து சாப்பிட்டு போலான்னு பார்த்தா. ஏய் பட்டை இல்ல மச்சான், இப்போ கூட இல்ல, இந்த மாதிரி யாரையாவது ஃபுல்லா முடிச்சு கபாலத்துல ஏத்திரவா, போய் மரியாதையா. லாஸ்ட் ரைட் ஏடிவி காய்ஸ். ஸோ ஏலகிரி ட்ரிப்பு இதோட முடிஞ்சது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரைக்கும் பை.